வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் இந்த மாதம் இறுதி ஆகஸ்ட் 15 தேதிக்குள்ளார தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு முயற்சிட்டு வராங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இலவச பேருந்து சேவையை தொடங்கிய உடனே போக்குவரத்து பணியாளர்கள் பற்றாக்குறை, ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேவைப்படுகிறாங்க. ஒவ்வொரு பேருந்து மண்டலத்திலுமே கிட்டத்தட்ட 2500 ஊழியர்கள் மேலே தேவைப்படுகிறார்கள். ஸோ கண்டக்டர் மற்றும் டிரைவர் இந்த இரண்டு பணியிடங்களை நிரப்ப தமிழகம் முழுவதுமே அதிக அளவில் தேவைப்படுகிறாக. இதனால் முதற்கட்டமாக சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிட்டெடுக்கு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்குண்டான அறிவிப்பை போக்குவரத்து துறை சார்பாக எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டார். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த இரண்டு மாதங்களில் தமிழக போக்குவரத்து கழகத்தில் அனைத்து காலி பணியிடங்களும் நிறைவேற்றப்படும். ஸோ கடந்த 10 நிறைவேற்றாத இருந்த போக்குவரத்து கழகத்துடைய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதி விரைவில் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் சேரத்துக்குண்டான நேரம் வந்தாச்சு. ஸோ கும்பகோணம் மற்றும் சென்னை லிமிடெட்டில் 802 பேர் டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவர் இந்த கேட்டகரியில் எடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் முதலுதவி சான்றிதழ். இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுறாங்க. ஸோ இதை இப்போ இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கி வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு உங்களை நோக்கி வரலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு 21 to 40 இருந்தாலே போதும். ஸோ 18 நீங்கள் லைசன்ஸ் எடுத்து 18 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக இல்லைனா கண்டக்டராக உங்களால் பணிபுரிய முடியுங்க. கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த ரெண்டு பணியிடங்கள் நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்பப்படும். மற்ற பணியிடங்கள் அனைத்துமே ஏஇஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து பணியிடங்களுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.